மனம் திறந்து பேசுகிறேன். எண் 20. கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதகர் சகோதரன், நான் ராபர்ட் சைமன். நேற்றைய தினத்திலே சங்கீதம் 23:3, அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்ற வேத பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் கவனித்தோம். ஆத்மா என்று சொல்லுவது விருப்பு வெறுப்பு போன்ற குணாதிசயங்களை கொண்ட நமது ஆழ்தத்துவம் என்று சொல்லலாம். வாழ்க்கை பயணத்தில் பற்பல சூழ்நிலைகள் வழியாக நாம் கடந்து போகும்போது பல வேளைகளிலே நம்முடைய ஆத்மா, நம்முடைய சைக்கி கலங்குகிறது, திகைக்கிறது, சோர்ந்து போகிறது. பிரியமானவர்களே, சில வேளைகளில் கசப்பா இருக்கு, நெருக்குண்டு சாக விரும்புகிறது, ஆறுதல் அடைய மறுக்கிறது. இதெல்லாம் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே தேவ மனிதர்கள் கடந்து போன பாதை, அவர்களுடைய ஆத்மாவினுடைய நிலை. நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் அந்த ஆத்மாவை தேற்றி, தேற்றி என்று சொன்னால் பலப்படுத்தி உறுதியாக்கி. பிரியமானவர்களே, அவருடைய நாமத்தை நிமித்தம் நம்மை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். இந்த நீதியின் பாதை என்பது ஏதோ ஒரு சன்மார்க்க ரீதியான ஒரு பாதை, சன்மார்க்கம் என்றல்ல. பிரியமானவர்களே, the paths of righteousness. ஒரு 5 காரியங்களை சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். 1, சரியான பாதைகளில் நடத்துகிறார். என்னை ஆண்டவர் நடத்தும் போது அது மலை இடுக்கா இருந்தாலும் அவர் என்னை சரியான பாதைகளில் நடத்துகிறார். 2, அவருக்கு முன்பாக இந்த பாதையில நான் நடக்கும்போது அது என்னை நீதிமானாக மாற்றுகிறது. பிரியமானவர்களே, ஆபிரகாம் கர்த்தர் நடத்தின பாதையில நடக்கிறான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்படுகிறது. அந்த பாதையில நான் நடக்கும் போதுதான் அது நமக்கு நீதியாக காணப்படுகிறது, நாம் நீதிமான் ஆகிறோம். 3, அவருடைய சித்தத்தை திட்டத்தை நம்மிலே நிறைவேற்றுகிற பாதைகள் அவைகள். அந்த பாதைகளின் வழியாக நடந்தால்தான் அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அவருடைய சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்ற முடியும். யோசேப்பை குழியிலே போடுகிறார்கள், மீதியான இடத்திலே விற்கிறார்கள், அடிமையாக விலை பேசப்படுகிறான், பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்கு போகிறான். இதெல்லாம் ஆண்டவர் அவனை நடத்தின பாதைகளாக இருக்கலாம். அந்த பாதைகளின் வழியாக போகும்போது தான் அவனுடைய வாழ்க்கையிலே யோசேப்பை குறித்து அவருடைய சித்தம், அவருடைய திட்டம் நிறைவேறுகிறது. 4, அந்த பாதையில்தான் அவர் நமக்கு வைத்திருக்கிற பாதுகாப்பு, அவர் நமக்கு வைத்திருக்கிற போஷிப்பு கிடைக்கும். நான் காண்பிக்கிற மலையிலே உன் பிள்ளையை பலியிடு என்று தேவன் சொல்லுகிறார். ஒருவேளை ஆபிரகாம் ஏதோ ஒரு மலையிலே பலியிடலாம், பலியிட்டிருந்தால் ஈசாக்கு மரித்து போயிருப்பான். ஆனால் அவர் காண்பிக்கிற மலையிலே 3 நடந்து போகிறான். அந்த மலையில்தான் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின ஆட்டுக்குட்டி இருந்தது. பிரியமானவர்கள், அப்போ அதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடியது, அவர் நடத்துகிற அந்த பாதைகளிலே தான் நீதியான சரியான வழி, அங்கேதான் அவருடைய பாதுகாப்பு, அவருடைய போஷிப்பு நமக்கு கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பாதை தான் நம்மை நித்தியத்துக்கு நேராக, உன்னதத்துக்கு நேராக நடத்த முடியும். நமக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவு மரணம். அவர் நடத்துகிற பாதைகள், அந்த பாதைகள் நல்ல பாதை என்றல்ல, சரியான பாதை, அதான் நம்மை நித்தியத்துக்கு நேராக நடத்தும். அப்படியானால் நீதியின் பாதை என்பது சரியான பாதை, நம்மை நீதிமானாக நிறுத்துகிற பாதை, அவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிற பாதைகள், அவருடைய பாதுகாப்பு போஷிப்பு கிடைக்கின்ற பாதைகள், எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை நித்தியத்திலே
உன்னதத்திலே கொண்டு சேர்க்கிற பாதைகள் தான் நீதியின் பாதைகள் என்று அழைக்கப்படும் சரியான பாதைகள். பிரியமானவர்களே, இந்த நீதியின் பாதைகளை குறித்து இன்னும் ஒரு ஆழமான மகிமையான ஒரு வெளிச்சம் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைய தினத்திலே காணொலி காட்சியிலே நான் அதை தொடர்கிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனை இறக்கமுள்ள தேவாதிபதி, எங்களை சரியான பாதையிலே நீர் நடத்துகிறீர்கள். என்னை நடத்துகிற பாதைகள் ஆண்டவரே சரியான பாதை, ரைட் பாத் என்று நாங்கள் அறிந்து உண்மை ஸ்தோத்திருக்கிறோம். அநேக வேளைகளில் இந்த பாதைகள் எங்களாலே விளங்கி கொள்ள முடியவில்லை. ஆனால் எங்களுக்கு ஒன்று தெரியும், உம்முடைய திட்டம் உம்முடைய சித்தம் நிறைவேற அந்த பாதைகளிலே நாங்கள் கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. ராஜா, உம்முடைய ஜனம் சோர்ந்து போக விடாதே. உடைய ஆத்மாவை தேற்றும் ஆண்டவர், அவருடைய சைக்கியை நல்லா பலப்படுத்தாண்டவர், உம்முடைய தீர்மானம் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நம்மை அவர் சரியான பாதையிலே அவருடைய தீர்மானத்தின்படி நடத்துகிறார். நல்ல தைரியமா மகிழ்ச்சியா இருங்க, சோர்ந்து போய் விடாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.